அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைரஸை பற்றி பார்க்க போகிறோம் வைரஸில் இருக்கிற ஒரு சில டெர்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் வைரஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப த டேம் வைரஸ் ஃபஸ்ட்டு காயின்டு பேஜனிக் அதே இன்னும் ஒரு சில நோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைரஸ் ஃபஸ்ட்டு யூஸர் பார்த்தீங்க அப்படின்னா லூயிஸ் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கடுத்து இந்த டிஸ்கவரி ஆஃப் வைரஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வைரஸை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா ஐவினாஸ்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவர் யார் அப்படின்னா ரஷ்யன் பாட்டனிஸ்ட் சரிங்களா இவர் வந்து எதில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார் அப்படின்னா டிஎம்மியில் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் டொபாக்கோ மொசைக் வைரஸில் கண்டுபிடிச்சிருப்பார் அதுக்கடுத்து பேக்ட்ரியா பேஜ் இதை யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா டி ஹெர்லி அண்ட் டுவர்ட் இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க வைரஸோட லத்தீன் மீனிங் என்ன அப்படின்னா பாய்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நச்சு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ஸ்கூல் புக்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் அதுக்கடுத்து டிஸ்கவரி ஆஃப் வைரஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டிஸ்கவரி பண்ணது ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யன் பாட்னிஸ்ட் டிஜே ஐவனாஸ்கி அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு நியூக்ளிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது யார் அப்படின்னா கியர் அண்டு ஸ்க்ராமர் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வைரஸில் நியூக்ளிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சேட்டலைட் வைரஸ் வந்து கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேசின்ஸ் அப்படிங்கிற நைன்டீன் சிக்ஸ்ட்டி சிக்ஸில் கண்டுபிடிச்சிருப்பாரு வைராய்டு இது படிச்சிருப்பீங்க டிஓ டைனர் அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு அவங்க கூட வந்து ரெய்மார் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைராய்டை வந்து டிஸ்கவர் பண்ணது இவங்க ரெண்டு பேரும் அதுக்கடுத்து சார்லஸ் எஸ்க்கு வந்து முத முதல்ல தாவர வைரஸ் நோயை வந்து அதை கண்டு இருந்தாங்க முத முதல்ல தாவர வைரஸ் நோயை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா சார்லஸ் எக்ஸுன்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வேக்சினேஷன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜென்னர் அட்வர்ட் ஜென்னர் சொல்லுவாங்க அவர் தான் கண்டுபிடிச்சார் அதுக்கடுத்து மேயர் அப்படிங்கிற மொசைக் டிசீஸ் ஆஃப் டொபாக்கோ மொசைக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் சரிங்களா அவர் தான் மொசக் டிசீஸ் வந்து கண்டுபிடிச்சார் அதுக்கடுத்து லோ ஃப்ளர் அண்டு ஃப்ராஸ்க் அப்படிங்கிற மாடுகளை ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வந்து வைரஸ்னால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து பேப்பர் அப்படிங்கிற போலியோ மைலிட்டிஸை வந்து அதி அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அதுக்கடுத்து ஸ்க்ளைன்சிங்கர் அப்படிங்குற பேக்டீரியா பேஜில் டிஎன்ஏ தான் இருக்குது டிஎன்ஏ மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து டெல்பர்க் வைரஸில் மியூட்டேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ஸ் அப்படிங்கிற டிஸ்கவர்டு மிசல்ஸ் வைரஸ் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாரு வைரஸில் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ஆவது லூயிஸ் லூரியா அண்ட் டெல்பிரக் வந்து அது கண்டுபிடிச்சிருப்பாங்க லாரி அண்டு டெல்பிரக் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுக்கடுத்து என்டர்ஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கல்டிவேட் போலியோ வைரஸ் ஃப்ரம் டிஷ்யூ கல்ச்சர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டிஷ்யூ கல்ச்சரில் இது கல்டிவேட் பண்ணது யார் அப்படின்னா என்டர்ஸ் அப்படிங்கிறவர் அதுக்கடுத்து எல்வாஃப் அப்படிங்கிற லைசோஜெனிக் சைக்கிளில் கண்டுபிடிச்சிருப்பார் சரிங்களா வைரஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லைஃப் சைக்கிள் இருக்கும் ஒன்று வந்து அந்த பேக்டீரியா பேஜஸில் லைஃப் சைக்கிள் வந்து ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து லைட்டேக்கு இன்னொன்று லைசோஜெனிக்கு லைட்டேக்கில் வந்து அந்த பேக்டீரியா வந்து ஆகிடும் லைசோஜெனிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்டீரியா கில்லாகாமல் அது கூட சேர்ந்து ஒழிடுவாங்க அந்த லைசோஜெனிக் கண்டுபிடிச்ச ஒரு எல்வாஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து கேர் அண்ட் ஸ்கிராமன் அவங்க ரெண்டு பேரும் டிஎம்இயில் ஆர் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க டொபாக்கோ மொசைக் வைரஸோட ஜெனிக் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்ஏ அப்படின்னு கண்டுபிடிச்சுங்க அவர் தான் அதுக்கடுத்து ஃப்ரங்கிலிங் அவங்க அல்ட்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎம்ஏ டிஎம்இயோட அல்ட்ரா அல்ட்ராஸ்ட்ரக்சரை சொன்னாங்க அதுக்கடுத்து லிண்டன்மேன் அப்படிங்கிற போலியோவிற்கு எதிரான மருந்து வந்து அது கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாரு அதுக்கடுத்து ஐசெக்ஸ் மட்டும் அதே லிண்டன் மேன் இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரான் இன்ட்ரஃபரான் அங்கே வந்து டிஸ்கவர் செஞ்சுருப்பாங்க இன்ட்ரஃபிரான் அப்படிங்கிறது நமக்கு அந்த வைரஸ் மருந்தாக நம்ம அரிஸ்டண்ட்டாக பயன்படுத்தக்கூடியது அதை பற்றி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அதை பற்றி படிக்கிறப்ப வைரஸில் இன்ட்ரஃபரான் பற்றி படிச்சிங்க அதுக்கடுத்து பிரன்னர் டி அல்ட்ரா அல்ட்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் பேக்ரி பேஜ் டி டூவோட பேக்ரி பேஜ் வந்து சொல்லியிருப்பார் சின்சைமர் நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் ஒன் செவன்ட்டி ஃபோர் அந்த லேம்டா அந்த சிம்பிள் போட்டு போட்டிருக்கோம் ஒன் செவன்ட்டி ஃபோர் அப்படிங்குற சிங்கிள் ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார் அது ஒரு எக்ஸாமில் கேட்டுருக்குறாங்க அது வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக டபுள் ஸ்டாண்டர்டாக அது டிஎன்ஏவா ஆர்என்ஏவா அது வந்து மெமரி பண்ணிங்க அது வந்து எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க அதுக்கடுத்து ஹோலிங்ஸ் அப்படிங்கிற வைரஸ் அகாரிகஸில் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஹோலிங்ஸ் அகாரிகஸில் மைக்கோவைரஸ் கண்டுபிடிச்சிருப்பார் வைரஸ்னால் தெரியும் நமக்கு ஃபங்கையை அட்டாக் பண்ணுற வைரஸுக்கு பேர் மைக்கோ வைரஸ் அதே பைக்கோ வைரஸ்னால் ஆல்கியாவை அட்டாக் பண்ணுற வைரஸ் பேர் வந்து அது மைக்கோ வைரஸ் அதை பிஹெச்எஸ் அபோன்னு கூட நம்ம சொல்லுவோம் சேங்கர் ஜெனட்டிக் மெட்டீரியல் அந்த மேப்பிங் வந்து செஞ்சு பார்த்துருப்பாரு அந்த செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபோர் அதுக்கடுத்து வேலர் அண்டு டெவலப்புடு எலைசா என்சைம் லிங்கட் இம்யூனோ சார்பட் அசை அதை வந்து என்னது செஞ்சு பார்த்துருப்பாரு அதுக்கடுத்து ட்ரைஃபார்மர் இவர் வந்து ஸ்விங் ஸ்வைன் இன்ஃப்ளூயன்ஸா அது ஹெச்ஓன் என் ஒன் வந்து என்னது சோதனை செஞ்சு பார்த்துருதான் யார் அப்படின்னா ஒரு ட்ரைஃபோமர் அப்படின்னு சொல்லி ட்ரைஃபோனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் இது வந்து வைரஸை பற்றின ஒரு சின்ன டேம்ஸோட இன்ட்ரோடக்ஷன் தான் இனி வரும் வீடியோவில் வைரஸை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்